டாப் நடிகையாக திகழ்ந்து வரும் நடிகை சமந்தா நடிகர் நாக சைத்தன்யாவை விவாகரத்து செய்து படங்களில் கவனம் செலுத்தி வருகிறார். மயோசிட்டிஸ் என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தார். ஏமாற்றம், வியாதி, விரக்தி போன்றவற்றில் இருந்து மீண்டு வரும் சமந்தா சமீப காலமாக உச்சகட்ட கவர்ச்சி போட்டோ ஷூட்டினை நடத்தி வருகிறார். 14 ஆண்டு சினிமா வாழ்க்கையில் இருந்து வரும் சமந்தா தன்னுடைய 37வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார். இந்நிலையில் 37 வயதை கடந்துள்ள நடிகை சமந்தா இதுவரை சேர்த்து வைத்துள்ள சொத்து மதிப்பு குறித்து விவரம் வெளியாகியுள்ளது. சமந்தாவின் மொத்த சொத்து மதிப்பு 100 கோடி ரூபாய் இருக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் இவருக்கு மும்பை மற்றும் ஹைதராபாத்தில் சொந்தமாக சொகுசு வீடுகள் உள்ளதாம். இதில் ஹைதராபாத்தில் உள்ள வீட்டின் மதிப்பு மட்டுமே 7 கோடி ரூபாய் என்கின்றனர். மேலும் சில ஆண்டுகளுக்கு முன் வெளியான புஷ்பா படத்தில் ஊ சொல்றியா மாமா பாடலுக்கு கவர்ச்சி ஆட்டம் போட்டதற்கு சுமார் 5 கோடி சம்பளமாக கொடுத்து தன் மார்க்கெட்டை உயர்த்தி இருக்கிறார். வெறும் 5 நிமிட பாடலுக்காக 5 கோடியை வாங்கிய பின் தன்னுடைய சம்பளத்தை 10 கோடிக்கு உயர்த்தி இருக்கிறார். பாலிவுட்டில் அறிமுகமாகும் சமந்தா சிட்டாடல் படத்திற்காக 10 கோடி வாங்கி இருக்கிறார் என தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.